கானகம் சென்று என் மிருகங்களை வேட்டையாடி விட்டு இப்பொழுது என் தங்கை நல்ல தங்காவை பார்க்க வேண்டுமே. என் மனைவி நன்றாக உணவு உபசரிவு உணவு அன்பாக கொடுத்திருப்பால் என் தங்கையை நன்றாக பார்த்திருப்பார். இப்போது செல்ல வேண்டும், என் தங்கையை பார்க்க வேண்டும். தங்கா நல்ல தங்கா என்னடா என்னடாச்சு என் தங்கச்சிக்கு என்னடாச்சு
வாடா வீட்டு போற வாடா கண்ணி இருக்க காலை மனையறக்கூடாது என்றாரு. அதனால உன் தந்தைக்கு முன்பாக உனக்கு திருமணம் நடத்தி வைத்தாரே ஐயா. உண்மைதான். ஏழு மக்களை அழைத்துக் கொண்டு உன் தங்கை நல்ல தங்கா நமது அரண்மனைக்கு வந்தாங்க. உன் மனைவி இருக்கிறார் அலங்காரி, நன்றாக உணவு உபசரிப்பாரு. உன்னம்மாடா தலைக்கு அணி மந்திர. என்ன ஆனது? நான் சொல்றத நம்ப மாட்டான். கட்டணம் பொண்டாட்டி என்ன சொல்றானோ அத தாத்தான். அது தங்கம் இல்லப்பா, பித்தல டூபில் கட்டு. ஐயா என்னடா சொல்ற? யாருக்கும் இப்பேற்பட்ட கொடுமை நடக்க கூடாது. உன் தங்கை நல்ல தங்கா, அவ பெற்ற ஏழு செல்வங்களை அழைச்சிட்டு அரண்மனை நோக்கி வந்தா, நாட்டுக்கு வந்தா. இந்த குலகார பாவி அலங்காரி உன் மனைவி, என் மனைவி உன் தங்கச்சி வருகைய பார்த்து அரண்மனை கதவுலாம் சாத்தி பூட்டிட்டாயா? சிறு வயதில் இருந்து அரண்மனையில் நடந்த இடம் அல்லவா? அம்மா பார்வை பட்ட உடனே அரண்மனை கதவுகள் தானாக திறந்தது. அண்ணி, 12 வருடமா பஞ்சத்துல என் நாட்டுல மழை பெய்யாது. ஏழு மக்களை எடுத்துக்கணும் பசியும் பட்டினியோடு வந்திருக்கிற. ஐயா, என் குழந்தைகளை பசியோட கொடுமையில தேங்காயும் மாங்காயும் அந்த குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டுச்சியா? அந்த தேங்காவை மாங்காவை ஏன் எடுக்கிறேன்னு கை மேலே அடிச்சாங்க. அந்த சதிகாரியா இப்படிப்பட்ட செயலை செய்தார்? செஞ்சால நான் நல்லவன் என்று நம்பினேன். பாத்துக்கிட்டு தானே நின்னு காண்ட நானு. அது மட்டுமா ஐயா? என் தங்கச்சிக்கு என்னதான் ஆச்சு? 13 வருடத்துக்கு முன்னாடி அடித்த கேழ்வரகு மாவு எடுத்து கொடுத்தா, 1000 சில்லி விழுந்த பானை அதையும் எடுத்து கொடுத்தா, பச்சை வாழை மட்டை எடுத்து கொடுத்தாயா? அந்த மாவு கொதிக்க அம்மா பார்வை பட்ட உடனே அந்த பச்சை வாழை மட்டை பத்தி எரித்தது. அம்மா பத்தினியாச்சே? பார்வை பட்ட உடனே அந்த பச்சை வாழை மட்டை பத்தி எரிந்தது. ஐயா, என்ன ஆனது? மாவு கொதிக்கும் பொழுது அண்ணி, யா ஏழு மக்களும் பசியோடு துடிக்கிறாங்க. இந்த கூழு கொதித்ததண்ணி என் குழந்தை பசி தீரும். அண்ணி, இந்த மாவு கொதித்ததண்ணி நான் பெத்த மக்க பசி தீரும். அண்ணி கதறி அழுதாங்க. ஐயா, அப்ப கூட அந்த பாவிக்கு என்ன செய்தால்? கொதிக்கிற பானி எடுத்து அம்மா மண்ட மீதே. போவாதமா போவாத, நான் தடுத்தேன். ஏழு மக்களை இட்டுக்கணு கொண்டு தலையில ரத்தம் கொட்ட இந்த வழிய தாங்க போன. ஒரு நேரத்துல அந்த கணத்துக்கா போயிருக்காங்க.
அந்த காலத்துல குடிமக்கள் குறைய போட்பதற்காக ஆடு மாடு மேய்ப்பவர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக யாரோ ராமலிங்கம் அப்ப தாடா ஓடுறோம். என்னுடைய கண்களுக்கு இது தாலியாக அல்லவா தெரிகிறது, என் தங்கை கழுத்தில் இருந்த தாலி அல்லவா இது. அப்படி என்றால் கிணற்றின் அருகே சென்று பார்க்கின்ற என் தங்க செய்த கொடுமையால் இருந்து விட்டாயா அம்மா? அம்மா இந்த அண்ணனை பாருமா, இந்த அண்ணனை பாருமா தங்கா. தங்கா தங்கா உண்மைக்கு உலகில் இடமேது, உள்ளதை சொன்னால் உறவேது, நன்மைக்கு காலம் கிடையாது, நல்லவர் வாழ்வில் நலமே. அம்மா இந்த அண்ணனை பாருமா தங்கா, அன்னைக்கு உலகிடமே உழைப்பவன் வாழ்வில் சிறந்தது, உண்மைக்கு உலக யானை மீதும் குதிரை மீதும் தங்கைக்காக வாரி வாரி சீர் கொடுத்தீங்க. வாழ்க்கை நல்லா வாழணும். ஆனா ஒருவேளை கஞ்சிக்காக ஏழு மக்களை அழைச்சிட்டு வந்து இந்த பாழ கணத்துல விழுந்து சத்துட்டாங்க. ஆனா இந்த தங்கைக்கு செத்த பிறகு நீ ஒரு சீதனம் தரணும் ஐயா. நான் சீதனம் தர வேண்டுமா? என்னடா சீதனம் அது ஐயா? ஒரு தங்கைக்காக வாரி வாரி கொடுத்த நீங்கள் தங்கை இறந்த பிறகு கடைசியாக நீங்க கொடுக்க வேண்டிய சீதனம் தாய் வீட்டு கோழி ஐயா. ஐயா தாய் வீட்டு கோழி அம்மா தலைமையில விழ வேண்டும், மாதா வீட்டு கோழி அவ மார் மேல விழ வேண்டும். இந்த ஒரு தங்கைக்காக நல்ல தம்பி நீங்க தாய் வீட்டு கோழி ஐயா. அம்மா நல்ல தங்கா நல்லவர் போலே நடிப்பவர் எவரோ மனிதர்களுக்குள்ள
Thank you.
ஒரு புடவை எடுத்து கொடுங்க.
ஒரு ஆசியத்து கொடுங்க ஒரு பணம் கொடுங்க ஒரு நகை போடுங்க நான் செய்யலாம் தவறுமா என்ன மன்னிச்சிடுங்கம்மா காலங்காத்தால குத்தனாலும் குத்துவா சாணி கோடையில குத்துவா அன்பாக மழுவங்கர கிராம பெரியவர்களை தாய்மார்களே தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளில் சிறப்பான ஒரு விழாவை ஏற்பாடு செய்து இந்த புனிதமான மேடையில் மந்தவாசி அடுத்த சூரிய உப்பு கிராமம் தெய்வத்திரு கலைச்சென்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நாடு போற்றும் நல்லவள் உலகம் போற்றும் உத்தமி நாடு போற்றும் நல்ல தங்கா சரித்திரம் என்ற நாடகம் இந்த காட்சியோடு முடிகிறது இரவு முழுவதும் கொட்டும் பணியிலும் என்னுடைய நாடகத்தை கண்டுபிடித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு அரியதோர் வாய்ப்பு ஐயா தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பாக பணிபெறக்கூடிய அன்பு ஐயா பாபு ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு அரசுவை உணவளித்த அன்பு ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய கலந்தேவி நாடகம் சார்பாக நடிகர் அவர்களை தெரிவித்துக் கொண்டு மேடை அலங்காரம் ஒளி ஒளி சிறப்பாக அமைத்து தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலந்தேவி நாடகம் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் என்னுடைய கலந்தேவி நாடகம் சார்பாகவும் ஹரிச்சந்திரா ராமாயணம் பாரதம் நாவல் நாடகங்களை சிறப்பாக நடித்து தருவோம் என்று கூறி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ராகவ ராஜா ராம்